ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்எஸ்சி ஜிடிக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத பற்றி இப்போ நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, ஜென்ரலாக எஸ்எஸ்சி ஜிடி அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த எக்ஸாம் அப்படின்றத அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது, ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா, எலிஜிபிலிட்டி வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக் எலிஜிபிலிட்டிலேயே ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு சூப்பரான ஜாப் அப்படின்ற மாதிரி, எஸ்பெஷலாக வந்து அந்த டிஃபென்ஸ் கேட்டகரியில் இந்த போலீஸ் மாதிரியான விஷயங்களுக்குள்ளே வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஃபிசிக்கல் ரிலவெண்டான விஷயங்களெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்எஸ்சி ஜிடி அப்படின்றது இருக்கும். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட ப்ரிப்பரேஷன் அப்படின்றத கொஞ்சம் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் மட்டும் நீங்கள் ட்ராக் பண்ணுறதுக்கு நீங்கள் இது பண்ணிட்டீங்கனாலே, அடுத்து வந்து உங்களுக்கான ஃபிசிக்கல் திங்ஸ் இந்த மாதிரி விஷயங்களும் உங்களால் ஈஸியாக கிளியர் பண்ணிட முடியும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டடாக இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி உங்களுடைய ப்ரிப்பரேஷன் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸாம் பார்த்தினா பேட்டர்ன் என்ன, ஒரு நியூ பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஸோ அது என்னென்னு பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கான மார்க் வந்து நம்ம எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்குன்றது, அண்ட் அதே மாதிரி நம்மளுடைய இந்த டயர் ஒன்க்கான டாபிக் வெயிட்டேஜ் என்ன அப்படின்றது, அண்ட் இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டடி பிளான் ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இதோடைய எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா, நமக்கு நாலு செஷன்ஸ் இருக்குது. ஸோ நாலு செக்ஷன்ஸில் என்னென்னா, ரீசனிங் ஒரு பார்ட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜென்ரல் அவேர்னஸ் ஒன்று, இன்னொன்று மேத்தமேட்டிக்ஸ், ஓகேங்களா, நார்மல் ஆப்டிடியூட் மேத்தமேட்டிக்ஸ், அதுக்கடுத்து லாங்குவேஜில் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி, மோஸ்ட்லி நம்ம வந்து இங்கிலீஷை ப்ரிஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நமக்கு நாலு பார்ட்லேயுமே ஓவராலாக நமக்கு 80 மார்க்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும், சாரி 80 க்வெஸ்டின்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2-2 மார்க்ஸ் அப்படின்ற மாதிரி பார்க்குறப்போ நமக்கு மேக்ஸிமம் மார்க் வந்து 160 மார்க்ஸ் அப்படின்ற மாதிரி, 1 hour அப்படின்றதான் எக்ஸாம். ஓகேங்களா? ஸோ காம்போசிட் டைம் ஓவராலாக 1 hourல வந்து நீங்கள் நாலு செஷனில் உள்ள கம்ப்ளீட் கொஸ்டின்ஸை வந்து முடிக்கிற மாதிரி இருக்கும். 0.5 மார்க் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் டார்கெட் பண்ண வேண்டிய ஸ்கோர் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு அப்ராக்சிமேட் மார்க் தான் வந்து நம்ம இதில் போட்டிருப்போம். ஓகேங்களா? ஏன்னா இதில் நமக்கு ப்ரீவியஸ்லாம் இருந்ததுலேருந்து நமக்கு இப்போ ஒரு பேட்டர்ன் சேஞ்ச் நடந்திருக்குன்றதுனால ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் அப்படின்றது, அண்ட் அதே மாதிரி நிறையா கேட்டகரி ஆஃப் எக்ஸாம்ஸ் இதில் இருக்கிறதுனால கட் ஆஃப் வந்து நமக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆகுன்றதுனால நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு டார்கெட் கட் ஆஃப் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கோம். ஏன்னா அந்த பேட்டர்ன் சேஞ்ச் வந்து ஒரு 80 கொஸ்டின்ஸ்ன்றப்போ 160 மார்க்குக்கு கன்வெர்ட் ஆகுறதுனால ஜஸ்ட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது உங்களோட கேட்டகரி அண்ட் நீங்கள் அப்ளை பண்ணுற போஸ்ட் அப்படின்றத வந்து கொஞ்சம் மைண்டில் வச்சுட்டு ஒரு 120 140 அந்த மார்க்கோட ஒரு ரேஞ்சில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி இது பண்ணலாம். ஸோ இதில் வந்து உங்களுடைய கேட்டகரியை பேஸ் பண்ணி இன்னும் உங்களால் எக்ஸ்ட்ரா மார்க் தேவைன்னா நீங்கள் அதையும் வந்து புஷ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒவ்வொரு டாப்பிக்னு எடுத்துகிட்டிங்கன்னா அதுலேருந்து ஒரு 30-35 மார்க்ஸ் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணுற மாதிரி வச்சுட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் அப்படின்றத இங்கே கொண்டு போங்க. ஒரு சில டாப்பிக்கில் நீங்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா மார்க் இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய டாபிக் வைஸ் வெயிட்டேஜ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ் பண்ணி நாலு செஷன்லேயும் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே நம்மளுடைய ஆப்டிடியூட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஸ்டின்ஸோட நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் மாதிரி நீங்கள் பார்க்கலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸு, பர்சன்டேஜ், போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ், ஆவரேஜ், டைமண்ட் ஒர்க், அல்ஜிப்ரா, ஸோ இதுலேருந்துலாம் தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக கேட்டிருக்கிறாங்க. எஸ்பெஷலி அல்ஜிப்ராவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிக கொஸ்டின்ஸுமே கேட்டிருக்கிறாங்க. எல்லா லெவலுமே பார்த்திங்கன்னா ஒரு 10th லெவல் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியான லெவலாக இருக்கும். எஸ்எஸ்சியில் ரொம்பவுமே ஈஸியாக இருக்கக்கூடிய எக்ஸாமில் ஒன் ஆஃப் த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் தான். அதேமாதிரி இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேசேஜ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸு, க்ளோஸ் டெஸ்ட்டு, சினானியம் ஆன்டனியம் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. க்ளோஸ் டெஸ்ட்டும் சினானியம்ஸ் ஆன்டனியம்ஸும், தென் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேஸஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேட்டிருக்கிறாங்க. அண்ட் தென் ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸு, டேரக்ட் அண்ட் இன்டேரக்ட் ஸ்பீச் ரிலவெண்டான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. அடுத்து ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்ற மாதிரி பார்க்குறப்போ அதில் ஹிஸ்ட்ரியிலேருந்து அதிகமான கொஸ்டின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆப்வியஸாக நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ எல்லாத்துலேருந்துமே ஓரளவு ஆவரேஜான கொஸ்டின்ஸ் அப்படின்றது ரெகுலராக கேட்டுகிட்டே இருக்காங்கன்றதுனால எல்லாமே நீங்கள் வந்து ஓரளவு பார்க்க வேண்டியதுன்றது இம்பார்ட்டண்டாக இருக்கும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ரீசனிங்கே அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக்சர்ஸ் ஓரியன்டான ரீசனிங் இருக்குது பார்த்திங்களா, நான் வெர்பல் ரீசனிங் கேட்டகரியில் அதிகமான கொஸ்டின்ஸ் இருக்குது. அதே மாதிரி நம்பர் சீரீஸு, டிஸ்டன்ஸ் ரிலவெண்ட்டானது, கோடிங் டி கோடிங், பிளட் ரிலேஷன், ஸோ இந்த மாதிரியான டாபிக்ஸில் இருந்தாலும் அனலாகி இதில் எல்லாமே வந்து கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு 60 டேஸுக்கான ஸ்டடி பிளான் அப்படின்றது வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இதில் 40 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிலபஸை வந்து கம்ப்ளீட்டாக முடிக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். 20 டேஸில் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அண்ட் டெஸ்ட் சீரீஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமா இருக்க போகுது. இதில் ஃபஸ்ட்டு இந்த பிளானை பேஸ் பண்ணி, ஓகேங்களா, இந்த 60 டேஸுக்கான பிளானை வந்து நம்ம பேஸ் பண்ணி ஒரு லைவ் கோர்ஸ் அப்படின்றத நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான டைம் டேபிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் 3 செஷன்ஸ் மாதிரி, அதில் ஃபஸ்ட்டு செஷன் அண்ட் செகண்ட் செஷன் வந்து ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கோட கான்செப்ட் வந்து ஒரு செஷன் இருக்கும், இன்னொரு செஷன் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ப்ராக்டிஸ் மாதிரி தேர்டு செஷனில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் இங்கிலீஷ்க்கான ப்ரிப்பரேஷன் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் சாட்டர்டே சண்டே அப்படின்றது ஒரு ரிவிஷன் அண்ட் மார்க் டெஸ்ட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி, கொஞ்சம் செல்ஃபாக நீங்கள் வந்து ரிவிஷன் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிக்கிற மாதிரி, ஆஸ் வெல் அஸ் ஒரு மார்க் டெஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருக்கும்.
ஓகேங்களா? ஸோ இந்த டைம் டேபிளை ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்களோட ப்ரிப்ரேஷன் அப்படின்றத நீங்கள் இது பண்ணலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய இந்த கிளாஸஸ் அப்படின்றதும் போக போகுது. அண்ட் இதோட இதை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். ஆப்டிடியூட் ஷெடியூல் அப்படின்றத நீங்கள் வந்து இதில் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? 15 டேஸ்க்கான ஷெடியூல் என்னென்ன அப்படின்றது, அண்ட் தென் அதே மாதிரி ரீசனிங்க்கான ஷெடியூல் என்ன அப்படின்றதையும் நீங்கள் வந்து இதில் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் தென் மார்க் இம்ப்ரூவிங் செஷன் அப்படின்றப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அண்ட் அதே மாதிரி டெஸ்ட் சீரீஸ்க்கான விஷயங்களையும் நீங்கள் வந்து இதில் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் தென் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்றப்போ நாம் ஹிஸ்ட்ரிக்கு 7 டேஸு, ஐஎன்எம்க்கு வந்து 7 டேஸு, பாலிட்டிக்கு 7 டேஸு, ஜாகிரஃபிக்கு 3 டேஸ் அண்ட் அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் 3, சயின்ஸ் 3, மொத்தமாக இங்கிலீஷுக்கு வந்து 15 சொல்லிட்டு இதுக்கும் வந்து உங்களுக்கு இந்த டேஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கிளாஸஸ் அப்படின்றதும் போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதற்கான ஸ்டார்டிங் டேட் அப்படின்றது நவம்பர் 10th. ஓகேங்களா? தேர்ஸ்டேலேருந்து நமக்கு கிளாஸஸ் அப்படின்றது ஸ்டார்ட் ஆக போகுது, நவம்பர் 10th தேர்ஸ்டே அப்படின்றதுலேருந்து. அண்ட் இதுக்கான ப்ரைசிங் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ப்ரைசிங் 16,000. இதில் ஃபஸ்ட்டு 4 டேஸில் வந்து 4,000 அப்படின்ற ஆஃபர் ப்ரைஸில் இருக்கும். அதுலேயும் பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வரக்கூடிய 10 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஜஸ்ட்டு 2,000 நீங்கள் இந்த கிளாஸஸ் வந்து இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் 8 டேஸ் அப்படின்னா உங்களுக்கு 8,000 அப்படின்ற மாதிரி ஃபீ இருக்கும். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ தூரத்துக்கு ஃபாஸ்ட்டாக வரீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு 2,000 அப்படின்ற ஆஃபர் ஃபீலே வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். அண்ட் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க டிஸ்பிளே ஆகக்கூடிய நம்பர் 9677113666 நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம்.